இவங்க இவங்களுக்குள்ள ஒருத்தருக்கொத்தர் எதிரிகள் போது அடித்து கொண்டு இருந்தார். ஆனா பாருங்க, எலெக்ஷன் முடியற வரைக்கும் எவ்வளவு ஒற்றுமையா களமாடினாங்க. ஏன்னா கட்சி ஜெயிக்கணும். ஒவ்வொரு தடவை காங்கிரஸ் அங்க ஆட்சியை கைப்பற்றுகிற போதெல்லாம் பார்டர்ல பாஸ் பண்ணும், மெஜாரிட்டிக்கு ஒரு சீட்டு குறைவா வரும், இல்லாட்டி ஒரு சீட்டு கூட வரும். ஆனா ஒவ்வொரு தடவை பிஜேபி ஜெயிக்கிறப்பல இந்த டைத்துல ஆனானப்பட்ட கர்நாடகாலே இந்த மாதிரி தோல்விங்கிறப்போ தமிழ்நாட்டுல தனித்து போட்டிடுவது அப்படிங்கிறது ஆனால் எதிர்கட்சியாக பிஜேபி ஆகும். இதுக்கு முன்னால காங்கிரஸ் இருந்தது, காங்கிரஸ் பிஜேபி ரீப்ளேஸ். இந்த தடவை வந்து தெலுங்கானாவை பிஜேபி கைப்பற்றி விடும் அப்படின்னு நான் நம்ப தயாரா. ஏதாவது ஒரு பொலிட்டிக்கல் லாஜிக் இருக்கணும். பெருமைக்காக பாலிடிக்ஸ் வந்து நீங்க பெருமைக்காக அப்படி போட்டிட்டு இருக்கீங்க. இப்ப பீகார்ல ஏன் போட்டியிடல? இப்போ சத்தீஸ்கரில் பிஜேபிக்கு ஒரு பெரிய சவால் இருக்கு. என்னன்னா, ரமன் சிங்க்கு மாற்றாக ஒரு கரிஸ்மேட்டிக் லீடரை அது வந்து உருவாக்கி தீரணும். இல்லைன்னா அப்படியே தொடர்ந்து நீங்க வந்து இந்தியா முழுக்க அனைத்து ஸ்டேட் பாலிடிக்ஸ் ரொம்ப உன்னிப்பா கவனிக்கக்கூடியவர். அடுத்து வந்து ஒரு அஞ்சு முக்கிய ஸ்டேட்டோட எலெக்ஷன் வருது சார். ஒன்னு மிசோரம், ஒன்னு சத்தீஸ்கர், மத்திய பிரதேஷ், ராஜஸ்தான் அண்ட் தெலுங்கானா. மிசோரம் எப்படி இருக்கும் சார்? அதாவது மிசோரம்ல அங்க இருக்கக்கூடிய மிசோ தேசிய முன்னணி அவங்க ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதே நேரத்துல தெலுங்கானால பாரத ராஷ்டிரிய சமிதி ஆட்சி அமைக்கும். முன்ன அளவுக்கு இல்லைனாலும் நிச்சயமா அவங்க மெஜாரிட்டியை பெறுவாங்க. சந்திரசேகர ராவ் ஆட்சி அமைக்க வாய்ப்பு இருக்கு. ஆனால் எதிர்கட்சியாக பிஜேபி அமர். இதுக்கு முன்னால காங்கிரஸ் இருந்தது, காங்கிரஸ் பிஜேபி ரீப்ளேஸ். இந்த தடவை வந்து தெலுங்கானாவை பிஜேபி கைப்பற்றி விடும் அப்படின்னு நான் நம்ப தயாரா இல்ல. அதுக்கு கொஞ்சம் மைல்ஸ் டு கோ. அநேகமா அடுத்த ஆட்சியில அடுத்த எலெக்ஷன்ல அது சாத்தியமாகலாம். பட் கம்மிங் எலெக்ஷனை பொறுத்த அளவுல தெலுங்கானால ஒரு பிரதான எதிர்கட்சிங்கிற இடத்துல பிஜேபி அமரும், காங்கிரஸ் மூன்றாவது இடத்துக்கு போகும். சத்தீஸ்கரை பொறுத்த அளவுல அங்க என்ன ஆகுது அப்படின்னா, சத்தீஸ்கர் ரொம்ப சிக்கலான ஒரு மாநிலம். சத்தீஸ்கர்ல காங்கிரஸ் ஜெயிக்கிறதுக்கு 99% வாய்ப்பு இருக்கு. அங்க பூபேஷ் பாகல் ரொம்ப பிரமாதமா ஷைன் பண்ணியிருக்கிறார். இன்னும் சொல்ல போனால் பூபேஷ் பாகல் மீது பொலிட்டிக்கலாக ஒரு மிகப்பெரிய அளவுல குற்றச்சாட்டுன்னு எதுவும் இல்லை. பொலிட்டிக்கல் அவர் வந்து கரெக்டா ரன் பண்ணிட்டு போறாரு. அதனால வந்து சத்தீஸ்கர்ல திரும்ப பிஜேபி நுழையும்னு, அதாவது இந்த தேர்தலில் நுழையும் அப்படின்னு எனக்கு தோணல. ரமன் சிங் வந்து கிட்டத்தட்ட அவர் கீழே போயிட்டாருன்னு தான் நினைக்கிறேன். இப்ப சத்தீஸ்கர்ல பிஜேபிக்கு ஒரு பெரிய சவால் இருக்கு. என்னன்னா, ரமன் சிங்க்கு மாற்றாக ஒரு கரிஸ்மேட்டிக் லீடரை அது வந்து உருவாக்கி தீரணும். இல்லைன்னா அப்படியே தொடர்ந்து சத்தீஸ்கர் வந்து பிஜேபி கையை விட்டு போயிடும். பட் இந்த எலெக்ஷனை பொறுத்தளவு சத்தீஸ்கர் பிஜேபிக்கு கிடையாது, அப்படித்தான் நான் நினைக்கிறேன். ராஜஸ்தானம் பொறுத்தளவுல குஜராத்ல பிஜேபி எந்த அளவுக்கு ஜெயிச்சதோ அந்த அளவுக்கு ஸ்வீப் பண்ணும் பிஜேபி. இன்னொன்னு, நார்த் இந்தியால ராஜஸ்தான் மாறி மாறி வரக்கூடிய ஒரு மாநிலம். அதாவது காங்கிரஸ் ஜெயிச்சுன்னா அடுத்தாப்புல பிஜேபி வரும், அப்புறம் பிஜேபி ஜெயிச்சா திரும்ப காங்கிரஸ் வரும். ஆனா அதுல வந்து அப்சர்வ் பண்றதுக்கு ஒரு யூனிக்கான ஒரு விஷயம் இருக்கு. என்ன அப்படின்னா, ஒவ்வொரு தடவை காங்கிரஸ் அங்க ஆட்சியை கைப்பற்றுகிற போதெல்லாம் பார்டர்ல பாஸ் பண்ணும், மெஜாரிட்டிக்கு ஒரு சீட்டு குறைவா வரும், இல்லாட்டி ஒரு சீட்டு கூட வரும். ஆனா ஒவ்வொரு தடவை பிஜேபி ஜெயிக்கிறப்பல ஸ்வீப் பண்ணும். நாங்க மொத்தம் 200 ஜெயலலிதா மேடம் அடிச்சுட்டு வர மாதிரி அது வந்து ஸ்வீப் பண்ணும். ஸோ இந்த தடவை நான் பல நண்பர்கள்ட்ட கேட்கறேன், அவங்களே சொல்றாங்க சார், 200-150 கூட ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சரி, 150 இல்லைனாலும் அங்க 200 101 எடுத்தால் மெஜாரிட்டி, ஆனால் 125 குறையும்னே தோணல. அதனால ராஜஸ்தான் கன்ஃபர்ம்டு. மத்திய பிரதேஷ் 230 திட்டவட்டமா பிஜேபி ஜெயிக்கும். ஒரே ஒரு மாற்றம் இந்த முறை இருக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. என்ன அப்படின்னா, சிவராஜ் சிங் சௌஹான் இருக்கார் இல்லையா, அவருக்கு பதிலாக ஜோதிராதித்ய சிந்தியாவை சிஎம் கேண்டிடேட்டா அனௌன்ஸ் பண்ணலாம். அதற்கு வாய்ப்பு இருக்கு. சிவராஜ் சிங் சௌஹானை வந்து அதுக்கு அடுத்து நடக்கக்கூடிய மக்களவை தேர்தலில் போட்டியிட வச்சு அவரை டெல்லிக்கு கூட்டு போயிடலாம். அவரை வந்து மத்திய அமைச்சராக்கலாம். அதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கு. திட்டவட்டமா மத்திய பிரதேசல பிஜேபி ஸ்வீப் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ இப்போ டோட்டலா நீங்க சம்மிங்க பண்ணீங்கன்னா, சத்தீஸ்கர் காங்கிரஸ், தெலுங்கானா சந்திரசேகர் ராவ், ராஜஸ்தான் அண்ட் மத்திய பிரதேஷ் பிஜேபி, மிசோரம் அங்க இருக்கக்கூடிய கட்சி லோக்கல் பார்ட்டி. ஓகே
சார், ரொம்ப அழகா சொன்னீங்க. நிறைய நாட்கள் இருக்கு இந்த தேர்தலை பத்தி பேசுவதற்கு. ஸோ இப்போ தமிழக அரசியலுக்கு வந்துருவோம். ஏப்ரல் 26ஆம் தேதி அமித்ஷா அவர்கள் முன்னிலையில் எடப்பாடி அவர்களும் அண்ணாமலை அவர்களும் சந்தித்தார்கள். அந்த மீட்டிங்கை பத்தி கோலாகலஸ்ல கூட எக்ஸ்க்ளூசிவா வந்து சொல்லியிருந்தீங்க. இங்கிருந்து நிறைய பொலிட்டிக்கல் அனலிஸ்ட் என்ன சொல்லியிருந்தாங்க, கர்நாடகா தேர்தல் முடிவை பொறுத்து தான் அந்த கூட்டணி இருக்குமா இருக்காதா அப்படின்றது இருக்கும்ன்றாங்க. இப்போ அவங்களே சொல்லிட்டாங்க, இல்லைங்க கூட்டணி மோஸ்டா இருக்கும் அப்படின்னு இருக்காங்க. கூட்டணி உறுதியா செல்லும் நினைக்கிறீங்களா? அதிமுக பாஜக கர்நாடகா எலெக்ஷன் முடிவு தெரியாத நிலையிலேயே இந்த கூட்டணி உண்டு அப்படின்னு தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். இது வந்து பிஜேபி தனித்து போட்டியிடுவது அப்படிங்கிறது தமிழ்நாடு பிஜேபி ஹிஸ்டரி தெரிஞ்ச ஒவ்வொருத்தருக்கும் சில விஷயங்கள் நுட்பமா தெரியும். எப்போதுமே வந்து ஒரு லோக்சபா எலெக்ஷனுக்கு முன்னால தனித்து போட்டிங்கிற ஒரு கோஷத்தை தீவிரமாக பிஜேபி முன்வைக்கும். அது அதனுடைய இயல்பிலேயே உண்டு. 2019 தேர்தலுக்கு முன்னால 2017 கழகங்கள் இல்லா தமிழ்நாடு இவங்க தான் முன் வச்சாங்க, பிஜேபி முன்வைத்தது கழகங்கள் இல்லா தமிழ்நாடு, அதே போல கவலை இல்லா தமிழர்கள் அப்படிங்கிற ஒரு கோஷத்தை முன் வச்சாங்க. கழகங்கள் இல்லா தமிழ்நாடுனா என்ன? தனித்து போட்டி இல்லாட்டி பிஜேபி தலைமையில ஒரு கூட்டணி அப்படிங்கறதான அர்த்தம். அது 2017 அந்த கோஷம், 2019 வந்து கூட்டணியில் தானே இருந்தாங்க. அதே போல 1998 முன்னால், அதாவது ஜெயலலிதாவோட அலையன்ஸ் வைக்கிறதுக்கு முன்னாலையும் தொடர்ந்து பிஜேபி தனித்துத்தான் போட்டிட்டு இருக்கு. அதனால இங்க காலமும் களமும் தான் தீர்மானிக்கும். ஸோ இதுல வந்து இப்போ கர்நாடகால பிஜேபி ஒரு தோல்வி அடைந்து இருக்கிறது. இந்த டயத்துல ஆனானப்பட்ட கர்நாடகாலே இந்த மாதிரி தோல்விங்கிறப்போ தமிழ்நாட்டில் தனித்து போட்டிடுவது அப்படிங்கிறது ரொம்ப விவேகமான விஷயமா இருக்குமா? அது அப்படி அப்படி ஒரு முடிவுக்கு போனால் அது யதார்த்தத்துக்கு புறம்பானதாக இருக்கும். இன்னொன்னையும் சொல்ல விரும்புகிறேன், அதாவது பிஜேபியினுடைய ரொம்ப ஸ்ட்ராங்கஸ்ட் ஏரியா அப்படின்னாலே ஹிந்தி ஹாட்லேண்ட் தான். ஹிந்தி ஹாட்லேண்டில் இருக்கக்கூடிய பீகார்லேயே 29 ஜனதாதள் ஐக்கிய ஜனதாதளத்தோடு தான் கூட்டணி வச்சுக்கிட்டு இருந்தோம். அங்கேயே நிதிஷ்குமார் எப்பயாவது காலவாரி விட்டு போனால் வேற வழி இல்லாமல் நம்ம தனிச்சு போட்டிட்டு இருக்கோம். மற்றபடி பிஜேபியாக முன்வந்து தனித்து போட்டியிடுவதுங்க முயற்சியை அவங்க மேற்கொண்டது கிடையாது. ஸோ ஒரு ஹிந்தி ஹாட்லேண்ட்லேயே பிஜேபி தனித்து போட்டியிடுவதுங்கிற எந்த முன்முயற்சியும் எடுக்கலை. தமிழ்நாட்டில் தனித்து போட்டிட்டே ஆகணும் இல்லைன்னா தலைவடிச்சிருங்கிற அளவுக்கு இங்கே என்ன இருக்கு எனக்கு ஒன்றும் புரியலை. ஏதாவது ஒரு பொலிட்டிக்கல் லாஜிக் இருக்கணும். பெருமைக்காக பாலிடிக்ஸை வந்து நீங்கள் பெருமைக்காகலாம் அப்படி போட்டிட்டு இருக்க முடியாது. இப்போ பீகாரில் ஏன் போட்டிடல? நிதிஷ்குமார் கைவிட்டு போனப்போ போட்டியிருக்க, வேற வழி இல்லை. அதுக்கு முன்னால் இத்தனைக்கு ஹிந்தி ஹாட்லேண்டு, பிஜேபியோட ஸ்ட்ராங் ஹோல்டு ஹிந்தி ஹாட்லேண்ட் ஃபுல்லாக, அந்த இடத்துலயே தனிச்சு போட்டியிடுவது அப்படிங்கிறதுல பிஜேபியுடைய அகில இந்திய தலைமை அவசரம் காட்டாத போது தமிழ்நாட்டில் தனிச்சு போட்டிட்டே ஆகணுங்கிறதுக்கான அவசியம் தேவையும் என்ன வந்திருக்கு? அதனால பொலிட்டிக்கல் ரியாலிட்டி படி தான் நம்ம எதையுமே பார்க்கணும். அதுக்காக சொல்றேன் இவ்வளவும். சார், இந்த கூட்டணி வந்து இப்போ வெற்றி கூட்டணியாக மாறணும் அப்படின்னா ஒரு மெகா அலையன்ஸ் எப்படி வந்து திமுகவுக்கு எதிராக வந்து ஒரு கூட்டணி இருக்கோ அதே போல் ஆப்போசிட் சைடில் ஒரு மெகா அலையன்ஸ் இருக்கணும்னு எதிர்பார்க்குறாங்க. அந்த மெகா அலையன்ஸை எடப்பாடி அவர்கள் கட்டமைப்பாங்க? இல்லை, ரெண்டு பேருக்குமே அந்த கூட்டு பொறுப்பு இருக்குது. ஒரு நல்ல அலையன்ஸை கட்டமைப்பாங்க. ஏற்கனவே மெகா அலையன்ஸ் அமைப்போம், 40 வெல்லுவோம் சொல்லி எடப்பாடி பழனிசாமி இதுக்கு முன்னால் பொதுக்கூட்டத்திலேயே பேசியிருக்கிறார். எல்லாம் நடந்திருக்கு. இல்லை என்ன அப்படின்னா, நிச்சயமா ஜெயிக்கிறதுக்கு ஒரு கணிசமான அளவில் கூட்டணியாக இருந்து ஜெயிப்பதற்கு நிறைய வாய்ப்பு உண்டு. ஆனால் இல்லை, ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, இந்த வாய்ப்பை எதிர்கட்சிகள் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். ஏன்னா பிஜேபிக்கும் அதே போல ஏடிஎம்கேக்கும் பொது எதிரியாக இருக்கக்கூடிய டிஎம்கேக்கு எதிராக நிறைய அதிருப்தி போய்கொண்டே இருக்கின்றன. அப்படிங்கிறப்போ இந்த அதிருப்தியை அறுவடை செய்து கொள்ள வேண்டும். இப்போ கூட பாருங்க, கள்ளச்சாராயம் இப்போ வரைக்கும் 22 இறந்துருக்காங்க. எவ்வளோ மோசமான விஷயம். கள்ளச்சாராயத்தில் இறந்தவங்க குடும்பத்துக்கு 10 இழப்பீடு கொடுக்குறாங்க. அதே நேரத்தில் 2022 நினைக்கிறேன், 2022 இல்லை பிப்ரவரி 24 நினைக்கிறேன், கோயில்பட்டியில் ஒரு பட்டாசு ஆலையில் வெடி விபத்து ஏற்பட்டு 4 அல்ல பணிபுரிந்துக்கிட்டு இருந்தவங்க செத்து போனாங்க. ஆனால் அதுக்கு ஸ்டாலின் வந்து 3 தான் இழப்பீடு கொடுத்தார். ஸோ குடிச்சிட்டு செத்தால் கூடுதல் மரியாதை, இதுதான் திராவிட மாடல். இப்போ இதெல்லாம் மக்கள்கிட்ட நீங்க கொண்டு போக முடியும். இவ்வளவு விஷயங்கள் இருக்கு. தினந்தோறும் ஏதோ ஒரு விதத்துல டிஎம்கே அரசு திணறி கொண்டு இருக்கிறது. யாரோ ஒரு மாற்றுத்திறனாளி, நான் இந்தியாவுக்கு கேப்டன், பாகிஸ்தானை ஜெயிச்சு அப்படின்னு சொல்லி கடையில வாங்கின கப்பை வச்சுட்டு சிஎம்யும் ஏமாத்திருக்கார், சின்னவரையும் ஏமாத்திருக்கார். அப்படின்னா எவ்வளவு பெரிய ஒரு ஏமாறக்கூடிய அரசாக இது இருந்து கொண்டு இருக்கு. இதெல்லாம் எக்ஸ்போஸ் பண்ணணும்ல. அப்போ இந்த அதிருப்தியை, இதனால அதிருப்தி உண்மையிலே பரவலா இருக்கு. ஆனால்
அதிருப்தி அதனோடு இருந்தாலும் எதிர்கட்சிகள் முயன்று அதை அறுவடை செய்யும். இந்த அதிருப்தியை தன்னுடைய வாக்குகளாக மாற்றும் இடத்துல எதிர்கட்சிகள் இல்லை என்றால் பலன் வந்து மீண்டும் டிஎம்கேக்கு தான் போகும். அப்படிங்கிறப்போ இந்த அதிருப்தியை அறுவடை செய்யணும் அப்படின்னா முதல்ல ஏடிஎம்கேக்கு பிஜேபிக்கும் இடையில இணக்கமா, கேடர்ல ஆரம்பிச்சு தலைவர்கள் வரைக்கும் இணக்கமா இருக்கும். இவங்க பொது எதிரியை விட்டுட்டு இவங்க இவங்களுக்குள்ள ஒருத்தருக்கொத்தர் எதிரிகள் போல அடித்து கொண்டு இருந்தா டிஎம்கே இன்னைக்குமா முத்து குளிச்சுட்டு தான் இருப்பாங்க, 40-40 ஸ்வீப் பண்ணுவாங்க. ஸோ இவங்களுக்குள்ள ஒரு இதுக்கு வரணும். இப்போ இதை வந்து காங்கிரஸ்லேருந்தே கத்துக்கலாம். சித்தராமையாவுக்கு டி கே சிவகுமாருக்கும் ஆகாது. ஆனா பாருங்க, எலெக்ஷன் முடிகிற வரைக்கும் எவ்வளவு ஒற்றுமையா களமாடினாங்க. ஏன்னா கட்சி ஜெயிக்கணும். ஜெயிச்சதுக்கு அப்புறம் நீயா நானாங்கிறத அன்னைக்கு பார்த்துப்போம். ஆனா கட்சி ஜெயிக்கணும், அதுதான் ரொம்ப முக்கியம். அதுல எவ்வளவு கவனமா இருந்தாங்க. அந்த எலெக்ஷன் முடிகிற வரைக்கும் அவங்களுக்குள்ள எங்கேயாவது உரசல ஏதாவது வெளிப்பட்டுதா? ஸோ அதே போல காங்கிரஸுக்கு எப்படி வந்து கர்நாடகத்தில் காங்கிரஸுக்கு அந்த கட்சி ஜெயிக்கணும் அப்படிங்கிறத இவங்க ரெண்டு பேரும் ஒன்றுபட்டு இருந்தார்களோ, அதே போல தமிழகத்தில் பொது எதிரி வீழ்த்தப்படணும் அப்படிங்கிற அடிப்படையில் பிஜேபிக்கு ஏடிஎம்கேக்கு இடையில ஒற்றுமை ஏற்படும். அப்படி இருந்தால் மட்டும்தான் அறுவடை நடக்கும், சிறப்பான முறையில் ஜெயிக்க முடியும். சிறப்பான முறையில் ஜெயிக்கிறதுக்கு நல்ல வாய்ப்பு இருக்கு, அதுக்கு களம் ஏற்றபடி இருக்கிறது. போதுமான அவ்வாறு ஜெயிப்பதற்கு போதுமான காரணங்களை டிஎம்கேயை வாரி வாரி வழங்கி கொண்டு இருக்கிறது. பட் இதை பயன்படுத்துகிற இடத்துல ஏடிஎம்கேயும் இருக்கணும், பிஜேபியும்.